ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சாஹியா. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது சென்னையில வண்டலூர் ஜூ. நாங்கள் வந்து கேப் புக் பண்ணலான்னு பார்த்தா மயிலாப்பூர் டு வண்டலூர் வந்து 1000 ரூபீஸ் கிட்ட வந்தது. ஸோ நாங்கள் வந்து பஸ்ல ஏறிட்டோம். பஸ்ல இருந்து வண்டலூருக்கு ரீச் ஆயாச்சு. வண்டலூர் டைமிங் வந்து மார்னிங் 9:30 டு ஈவினிங் 4:30. அதுக்குள்ள நம்ம வந்து நம்ம ஜூவை சுத்தி பார்க்கணும். நம்ம வந்து வாங்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா வெளியிலேயே சாப்பிடணும். ஏன்னா உள்ள வந்து ஸ்நாக்ஸ் அலௌட் இல்லை, ஓன்லி தண்ணி பாட்டில் வந்து விடுவாங்க. ஜூ உள்ளே ஹோட்டல் இருக்குது. வாங்க நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் லஞ்ச் சாப்பிடுவோம். நம்ம வந்து இப்ப டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம். நாங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது என்னன்னா, நாங்க வந்து நினைச்சிட்டோம் ஜூ உள்ள தள்ளி தான் ரெஸ்டாரண்ட் இருக்கோம்னு. பார்த்தா உள்ள டிக்கெட் எடுத்துட்டு கொடுத்துட்டு போ உள்ள போகும்போது என்ட்ரன்ஸ்லயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ நாங்க வந்து அவ்வளோவா சாப்பிடல. ஃபுட் வந்து ஒரு ஸ்மாராக தான் இருந்தது. நீங்க வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே கொண்டு போகாதீங்க, வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு போங்க. ஏன்னா நீங்க அவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. செக்கிங் பண்ணுறாங்க என்ட்ரு ஆகும்போது. நீங்க வந்து தண்ணியை தவிர எதுவுமே கொண்டு போகாதீங்க. ஏதாச்சும் ஃபுட்டு வந்து கொண்டு போனீங்கன்னா அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க எடுத்து. மேப் வந்து இருக்குது உள்ள என்ட்ரு ஆனதும். அதுல வந்து எந்த அனிமல்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லும். இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு. வாங்க நம்ம வந்து ஜூ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் தான் இருக்குது. ஆனா என்ன ரீசன்னால தெரியல, அது வந்து லாக் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு வரும்போது 1:35 வந்து ஆயிருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார், சைக்கிள் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்க போனோம். ப்ளஸ் எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கவும் போனோம். இருக்கிற கம்மி டைமில் நம்ம வந்து வாக் பண்ணோம்னா டைம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் கார், சைக்கிள் ஏதாச்சும் ஆஃப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நாங்கள் வந்து பைசைக்கிள் வந்து ரெண்டும் வேறு ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளும் ஆப்ட் பண்ணியிருக்கோம். சைக்கிள் டீட்டெயிலும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேர்த் செக்ஷன் நாங்கள் வந்து அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. வந்து லயன் சஃபாரி போக பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன். 150 ரூபீஸ் அடல்ட்க்கு வந்து, 30 ரூபீஸ் ஃபார் சில்ட்ரன். பஸ்ஸோட லாஸ்ட் ட்ரிப் வந்து 4:30. வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஏன்னா அவன் வந்து ரேசிங் பண்ணி இந்த ட்ரீமே இது பண்ணிட்டான். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ள ரத்த கலரின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? வாங்க நம்ம வந்து இப்போ சைக்கிள் டீட்டெயில் போகலாம். எலக்ட்ரிக் சைக்கிளோட பெர் ஹவர் வந்து அமௌண்ட்டு 106 ரூபீஸ் பெர் ஹவர் அண்ட் 500 ரூபீஸ் வந்து டிபாசிட் பண்ணோம். அடல்ட் பைசைக்கிள் வந்து 35 ரூபீஸ் பர் ஹவர் அண்ட்
நம்ம வந்து 300 ரூபீஸ் டெபாசிட் பண்ணோம். சில்ட்ரன் சைக்கிளும் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன ஒரு பையன் வந்து சைக்கிளை ஒரு சும்மா நின்றுட்டு இருந்த இன்னொரு பையன் வந்து இடிச்சிட்டான். ஸோ எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு 15+க்கு வந்து ஆக்கிட்டாங்க. அதை மட்டும் ஓடி வரான். சைக்கிள் வந்து எங்களுக்கு இல்லைன்னது எனக்கு ஒரே கடுப்பு போயிடுச்சு. எனக்கு ஆத்திரம் அடங்கலக்க. நாங்க வந்து என்னோட தாத்தாவும் பாட்டியும் வந்து எலக்ட்ரிக் கார்ல வந்து கூட்டிட்டு போலாம்னு நினைச்சா அவங்க வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து வேணா வெளிலே இருக்கணும் சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க வந்து டிக்கெட் டீடைல் வந்து பார்த்துட்டோம் காருக்கு. எலக்ட்ரிக் கார்ல சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ரூபீஸ், அடல்ட்ஸ்க்கு வந்து 150 ரூபீஸ். நாங்க வந்து டீடைல் கேட்கும் போது நம்ம நினைச்ச மாதிரி இடத்துல ஸ்டாப் பண்ண முடியாது, ஒன்லி 4 பிளேசஸ்ல ஸ்டாப் பண்ணுவாங்களாம். உள்ளுக்குள்ள வந்து நிறைய சின்ன ஷாப்ஸ் மாதிரி இருக்குது. நாங்க வந்து ஆனா எதுவும் வாங்கல. அனிமல்ஸ்க்கு சைன் போர்டு அங்க எங்க எந்த அனிமல்ஸ் இருக்குதுன்னு காட்டுற மாதிரி ஒரு போர்டு வந்து வச்சிருக்காங்க. குட்டி பசங்க வந்து கண்டிப்பா இந்த வண்டலூர் ஜூவா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வந்து உள்ள போனோம்னா 6:00 வரைக்கும் சுத்தி பார்க்கலாம். நம்ம வந்து 4:30 போனாதான் பிரச்சனை. அன்னைக்கு நாங்க போன நாள் வந்து ரொம்ப வெயில் இல்லைனாலும் நாங்க வந்து பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாயி எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம். உள்ளேயே வந்து ரொம்ப குட்டி குட்டி கடையா வந்து ஜூஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. வேற வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க ரீஃபில் பண்ணுனாலும் ட்ரிங்கிங் வாட்டர் ரீஃபில் பண்ற மாதிரி ஒரு டேங்க் வச்சிருக்காங்க, நீங்க வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டிலோட காஸ்ட் வந்து 30 ரூபீஸ். நம்ம வந்து வெறும் எம்டி பாட்டிலை வந்து ரிட்டர்ன் பண்ணனா 10 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. நாங்களும் அதை நம்பி போனோம். ஆனால் கடைசியில் அங்கே போங்க எங்கே போங்கன்னு சொல்லி எங்களை அலைய வச்சு கடைசியில் எங்களுக்கு அந்த மணியை கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எங்கேயோ அந்த ஜூக்குள்ளே போடக்கூடாதுன்னு தான் நம்மளை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து அப்படி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து தான் ப்ராப்பர் கேர் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து எங்களோட பாட்டில் எடுக்கவே இல்லை. கடைசியாக நேக் பார்க்குற ஏரியா மட்டும் கொஞ்சம் க்ளோஸ்டான ஏரியாவில் வந்து இருந்தது. ரொம்ப அழுக்கு வந்து கிளாஸில் வந்து ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ சில ஸ்நேக்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. வேற இன்னும் அந்த ஓப்பன் ஏரியா கேவ் மாதிரி இருந்து கொஞ்சம் அங்கே வந்து சில இடத்துல ஸ்நேக்ஸே இல்லை. வந்து வண்டலூர் ஜூ வந்து விசிட் பண்ணலனா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. வந்து மார்னிங்கே வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து நடந்தே ஜூவா பார்க்கலாம்.
கேக் வந்து மூவ் ஆகும் போது நானும் என் ஸ்மால் சித்தப்பா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் லயன் சஃபாரியும் பார்க்கலாம் நினச்சோம், ஆனால் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா நாங்கள் வந்து அதை சைக்கிள் வச்சு சுற்றி பார்க்கறதுக்கு டைம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த கோப்ராக்கு தான் நல்ல பெரிய ஸ்பேஸ், ஃபேன் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. வெளியில தண்ணிக்குள்ள ஒன்னு வெளியில ஒன்னு கிடைக்குவாரு. இந்த குரோக்கடைல் ஸ்பேஸ் வந்து நல்ல பெருசான ஸ்பேஸ், நிறைய குரோக்கடைல்ஸ் இருந்தது. பாவம் ஒரு குரோக்கடைலுக்கு பின்னாடி கடி வாங்கி இருக்கு. இந்த மான் மயில் எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருந்து மங்கி தண்ணி குடுக்குது பாருங்க. மங்கியும் சில இடத்துல வந்து ஃப்ரீயா இருந்தது. அனிமல்ஸ்க்கான வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருந்தாங்க. வேற இன்னொன்னு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், குரோக்கடைல் வந்து அண்டர் வாட்டரும் இருந்தது. ஆனா நாங்க வந்து கரெக்டா போலான்னு நினைக்கும் போது அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபிஷ் அக்வேரியம், அந்த அக்வேரியமே ஒரு ஷார்க் ஃபிஷ் மாதிரி தான் ஷேப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய அக்வேரியம் எல்லாம் இல்லாது இல்ல, அது வந்து சின்ன அக்வேரியமும் இல்ல, ஒரு மீடியம் சைஸ் அக்வேரியம் தான்.
இது முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ வீட்டுக்கு கிளம்பலாம். அப்படியே நாங்கள் வந்து சைக்கிளையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு டிபாசிட் பண்ண 500 ருபீஸ் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வர நம்ம வந்து நம்மளோட ஸ்மால் சித்தப்பாவை கோயம்பேட்டில் விட்டுட்டு சேடாக மயிலாப்பூர் கிளம்பினோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் நல்லா அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. You guys enjoy this video. Bye bye guys, see you in the next video. Keep supporting me.